வெல்கம் டு யாசன்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலிட்டியில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அல்லது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி இதில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்தியர்களுக்கென அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என முதலில் கூறியவர் யார் இந்தியர்களுக்கென அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என முதலில் கூறியவர் எம் என் ராய் இவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியாவில இருந்த கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்தியாவுக்கு என அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறினாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் இது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேவை அப்படின்னு சொல்லுச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நேரு இந்தியாவிற்கு வெளிநாட்டினரின் தலையீடு இல்லாத ஓர் அரசியலமைப்பு தேவை என வலியுறுத்தினாரு இதையடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு அறிவிப்பை வெளியிடுது அதுல இரண்டாவது உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அமைக்கப்படும் அரசியலமைப்பு உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லுச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒன்னு அறிவிக்கிறாங்க அந்த தூதுக்குழுவானது இந்தியாவுக்கு வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது உலக போர்ல இந்தியர்கள் பங்கேற்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்தியர்கள் வந்து அதை ஏத்துக்கல காந்தியடிகள் என்ன சொல்றார்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் காசோலை சொல்றாரு குழுவின் பரிந்துரைப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அமைக்கப்பட்டது அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமைக்கப்பட்டுச்சு இந்த தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அமைக்கப்படுது இந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டாபோட் கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா சர் ஸ்டாபோட் கிரிப்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரேடு ஏ வி அலெக்சாண்டர் ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் அட்மிராலிட்டி அட்மிரால்ஜி அப்படிங்கிறது ராயல் நேவியோட டிபார்ட்மெண்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எந்தெந்த மாகாண சட்டமன்றங்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சென்னை மாகாணம் பம்பாய் மாகாணம் வங்காள மாகாணம் ஐக்கிய மாகாணம் மத்திய மாகாணம் கிழக்கு பஞ்சாப் பீகார் அசாம் மற்றும் ஒடிசா மாகாணம் இந்திய தேசிய காங்கிரஸ் பொது தேர்தலில் எத்தனை இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது இந்த பொது இருநூத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்துச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க சுதேச சமஸ்தானங்களிலிருந்து எத்தனை பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சுதேச சமஸ்தானங்கள் அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல இருந்து தொண்ணூத்தி மூன்று பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அகில இந்திய முஸ்லிம் லீக் இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அகில இந்திய முஸ்லிம் லீக்கானது இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எழுபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியது கட்சி மற்றும் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றன பதினைந்து இடங்கள் அரசியலமைப்பு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசியலமைப்பு குழுவுல மொத்தமா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இதுல இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்கள் நியமனம் மூலமாகவும் நான்கு பேர் தலைமை கமிஷனர் பதவியில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டமானது டெல்லியில் நடைபெற்றது அதாவது டெல்லியில நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்றது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் இருநூற்று பதினோரு உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க இதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியானது தனி நாடு கோரி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துல கலந்துக்கல அது மட்டும் இல்லாம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லப்படுற சுதேச சமஸ்தானங்களும் கலந்துக்கல அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெற்றது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்துச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சச்சிதானந்த சின்ஹா இவருதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா தான் சீனியர் பிரான்ஸ்ல இருந்த நடைமுறையை பின்பற்றி இவரு தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ராஜேந்திர பிரசாத் இவருதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் எப்பொழுது நடைபெற்ற கூட்டத்தொடரில் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணை தலைவர் யார் ஹச் சி முகர்ஜி இவர்தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் இவருடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தனா ஹிரேந்திர ஹூமர் முகர்ஜி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியலமைப்பு ஆலோசகர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியலமைப்பு ஆலோசகர் பி என் ராவ் இவருடைய முழு பெயர் பனகல் நரசிங் ராவ் இவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானினுடைய அரசியலமைப்பு இருந்தார் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு எப்பொழுது கொண்டு வந்தார் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானமானது டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முன்மொழியப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டுவரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டுவரப்பட்ட குறிக்கோள் தீர்மானமானது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் குறிப்பிடுவது என்ன இந்தியாவை சுதந்திரமான இறையாண்மை வாய்ந்த குடியரசாக சாவர்ஜின் இண்டிபென்டென்ட் ரிபப்ளிக் உருவாக்க வேண்டும் அரசின் பகுதிகளுக்கு தன்னாட்சி மற்றும் மக்களாட்சியுடன் கூடிய கூட்டாட்சியை ஏற்படுத்த வேண்டும் அரசின் அனைத்து அதிகாரங்களும் மக்களிடம் இருந்தே தெரிவிக்கப்பட்டவை அனைத்து மக்களுக்கும் சமுதாய அரசியல் மற்றும் பொருளாதார நீதி அளிப்பது தகுதி நிலை மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம் அளிப்பது சிந்தனையால் சிந்தனை வெளிப்பாட்டால் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம் அளிப்பது சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் மலைவாழ் மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலன் பாதுகாத்தல் நாட்டின் இறையாண்மையை நில நீர் மற்றும் ஆகாய எல்லைகளை கொண்டு காக்க வேண்டும் இது உலக நீதி மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும் இந்தியா உலக அரங்கில் பொருத்தமான மற்றும் உயர்ந்த இடத்தை அடைய ஆவண செய்தல் உலக அமைதிக்கும் மனித நன்மைக்கும் உரிய செயல்களை செய்தல் இதுதான் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்துல இடம்பெற்றிருந்தது இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய கொடியானது ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவருதான் சட்ட வரைவு குழுவின் தலைவர் சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் சட்ட வரைவு குழுவில் ஒரு தலைவர் உட்பட ஏழு உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யார் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டாக்டர் கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இதுல என் மாதவராவ் எப்படி வர்றாருனா பிஎல் எல் மிட்டர்க்கு குறைவு இருந்ததுனால என் மாதவராவ் வர்றாரு அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி எப்படி வர்றாருன்னா டிபி கெய்தான் இறந்ததுனால டிடி கிருஷ்ணமாச்சாரி உறுப்பினராக இடம்பெறாரு சட்ட வரைவு குழு எப்பொழுது குழுவானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் தற்கால மனு என்றும் அழைக்கப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் இந்திய அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் இருநூற்று எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் அது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என இரண்டு மொழிகள்லையும் அந்த ஒப்பந்தமானது இருந்துச்சு ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ஹிரேந்திர ஹூமர் முகர்ஜி அதாவது ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேரும் ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இருநூற்றி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டதுக்கு அப்புறமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கையெழுத்து ஒப்பந்தம் தான் இது இது பத்து பேஜஸ்க்கு இருக்கு டாப்ல யாரு சைன் பண்ணிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவரு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரா இருந்தாரு இவருடைய சைன் தான் டாப்ல இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பின் அதில் முதலில் கையெழுத்திட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் யார் ஜவஹர்லால் நேரு இவருடைய சைன் தான் இருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டதுல கடைசியா பத்தாவது பேஜ்ல கடைசியா சைன் பண்ணிருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபெரோஷ் காந்தி இவருடைய தான் கடைசியா இருக்கு இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருவினுடைய மருமகன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தினத்துலதான் இந்திய மக்களாகிய நாம் நமக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கிக்கிட்டோம் அரசியலமைப்பு சட்டங்கள் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது இந்த தினத்தை தான் குடியரசு கொண்டாடுறோம் ஆனா அனைத்து சட்டங்களுமே அதாவது பகுதிகளுமே இந்த தேதியில நடைமுறைக்கு வந்தது கிடையாது சில பகுதிகள் அதாவது குடியுரிமை தேர்தல் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரியான சில பகுதிகள் அனைத்துமே நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டே நடைமுறைக்கு வந்துருச்சு ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம் இல்லையா இது எதனுடைய நினைவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்துச்சு அந்த மாநாட்டுல பூரண சுதந்திர தீர்மானத்தை நிறைவேற்றுனாங்க அதன்படி ஜனவரி இருபத்தி ஆறு விடுதலை நாளாக கொண்டாடினாங்க அதனுடைய ஜனவரி குடியரசு தினமா கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய கொடியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனகன மன என துவங்கும் பாடலை இந்திய தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை தேசிய பாடலாகவும் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுதான் ஜனகணமன எனும் பாடலை இந்திய தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் எனும் பாடலை தேசிய பாடலாகவும் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர்தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தார் இந்தியாவின் முதல் குடியரசு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இவர்தான் இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக இத்தனை காலங்கள் எடுத்துக்கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை முறை கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையானது பதினோரு முறை கூடியது அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்ட போது மற்றும் சட்டமன்றமாக செயல்பட்ட போது அதன் தலைவர்களாக இருந்தவர்கள் யார் அரசியல் நிர்ணய சபையாக இருந்தபோது அதன் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சட்டமன்றமாக செயல்பட்ட போது அதன் தலைவர் ஜி வி மௌலாங்கர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதற்காக மொத்த செலவு எவ்வளவு ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக செலவிடப்பட்ட மொத்த தொகை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டமானது நடைபெற்றது இந்திய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட போது அதில் இடம்பெற்றிருந்த பிரிவுகள் அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் எத்தனை இந்திய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட போது அதில் இடம்பெற்றிருந்த பிரிவுகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து அட்டவணைகள் எட்டு பகுதிகள் இருபத்தி இரண்டு இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னர் இடைக்கால அரசு எப்பொழுது அமைக்கப்பட்டது செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இடைக்கால அரசானது ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய நாடாளுமன்றமானது ஜவஹர்லால் நேரு தலைவராக இருந்த அரசியல் நிர்ணய சபையின் குழுக்கள் எவை மாநிலங்கள் குழு மத்திய அதிகாரங்கள் குழு மத்திய அரசியலமைப்பு குழு இந்த குழுக்களினுடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்த அரசியல் நிர்ணய சபையின் குழுக்கள் எவை நடைமுறை விதிகள் குழு தலைமை குழு தேசிய கொடிக்கான இடைக்கால குழு இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது இந்திய சுதந்திர சட்டமானது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதன்படிதான் நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை எந்த சட்டம் நடைமுறையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நடைமுறையில இருந்துச்சு அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு தலைவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருதான் அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழுவினுடைய தலைவர் கொடிக்குழுவின் தலைவர் யார் ஜேபி பி கிருபாலனி இவங்கதான் கொடி குழுவின் தலைவர் பிளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்